அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மேங்கோ சார்பெட். இது ரொம்ப ஈஸிங்க, ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு மாம்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதை எப்படி பீஸ் போட்டுக்கோங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுருங்க. அப்படி இல்லைனா 10 hours வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துட்டு இப்படி ஒரு பிளெண்டர் இருந்துச்சுன்னா, இல்லைனா மிக்சி ஜாரில் அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/4 cup அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 tablespoons சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சிருங்க. இடக்கு இட கிண்டி விடுங்க, இல்லைனா கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இதை ஸ்மூத்தாக பேஸ்ட்டை மாதிரி ஆற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருக்கணும். இப்போ இதை திரும்ப ஒரு பாக்ஸ் ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி, ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட மேங்கோ சார்பெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப ரிச்சாக இருந்தது. எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அதில் செஞ்சு பாருங்கள். இதே ப்ரொசீஜர் தான். நீங்களும் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.